ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக கிரிட்டிக்கலாக இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த சூர்யா 108ன்றது கிரிட்டிக்கலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் ரூலை பற்றி சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக அந்த மேத்தமெட்டிஷியன் வந்து லாபிதால்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும், எல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னே பழக்கமாகிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேஷண்ட்டை வந்து டக்குன்னு அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. வச்சு ஒரு 75 நாளைக்கு மேலே கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது பண்ண முடியுமா, கடைசி வரைக்கும் தே வில் மேக் தேர் அட்டெம்ப்ட், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 20 நாள், 1 மாதம், எவ்வளோ நாளாகவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையாக பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த லாபிடால்ஸ் ரூல்ன்றது. ஒரு லிமிட் அப்படி கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளத்தில் லிமிட்டை ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, ஒரு காட்டெக்ஸ் பவர் சைன் எக்ஸ் அந்த மாதிரி ஒரு சம் இருக்கு, எக்ஸாம்பிளில் இருக்கிறது ஒரு 34th சம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம்பளம் உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு 10 மார்க் கொஸ்டின்லயோ 6 மார்க் கொஸ்டின்ஸோ லாபிதால் ரூல் கேட்கலாம். அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, ஒரு காட் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் இல்லை ஒரு சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸை பாருங்க. லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு கிவன் கொஸ்டின் எழுதிருங்க. அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு கிவன் கொஸ்டின் லிமிட் இல்லாமல் எழுதணும், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. எழுதுறதுக்கு அப்புறமேட்டு லாக் அண்ட் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும். லாக்ன்றது ஒரு டூல், பவரை ப்ராடக்ட் ஆகிடும். அப்போ மேலே இருக்கிற அந்த வேல்யூ சைடில் ப்ராடக்ட் ஆகிட்டு ரெண்டாக பிரிச்சு எழுதிருங்க. அப்புறம் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மெட்ல எழுதணும். அது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மெட் எப்படி வரும், சில சமயத்தில் வந்து காட்டெக்ஸ்னு நியூமரேட்டர்ல இருக்கு, அது எப்படி எழுதலன்னா காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னு எழுதினா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்துருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மெட்ல கொண்டு வந்துருங்க. திருப்பி சொல்றேன், அந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன், டினாமினேட்டர்ல இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோ, மேலே இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், கீழே இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ மேலே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அது ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னா தனி டாக்டர் ட்ரீட் பண்ற மாதிரி, அது ஒரு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வச்சு தனியாக அந்த லிமிட் வேல்யூவை அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எப்போ பண்ண வேண்டியிருக்கும், 10 மார்க் 6 மார்க்னாலே கண்டிப்பாக தெரியும், டேரெக்டாக ஆன்சர் வரலான்னு அர்த்தம். அதில் போய் நீங்கள் மனக்கிட்ட ட்ரை பண்ணி இது இதெல்லாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இட் இஸ் அன் ஐடிஎஃப்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்பே. அதனால இப்போ இந்த லிமிட் அப்ளை பண்ணுறோம். லாபிதால் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னாலும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான் சொல்லுது. அப்போ அந்த வேல்யூவில் தானே ஆன்சர் கிடைச்சிடும். ப்ரொசீஜர் என்னன்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர், நியூமரேட்டர் தனி டிஃபரன்ஷியேஷன், டினாமினேட்டர் தனி டிஃபரன்ஷியேஷன். நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூவில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க, டினாமினேட்டரில் கிடைச்ச அந்த ஜி டாஷ் ஆஃப் எக்ஸில் திரும்ப அந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அந்த ரெண்டு ஆன்சரையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் எக்ஸிஸ்டன்ஸாக வருதான் பாரு. ஏற்கனவே லாக் எடுத்து வச்சிருக்கோமே அது எதுக்கு அப்படின்னா, இப்போ அந்த லாகை நல்லிஃபை பண்ணணும், அதாவது எக்ஸ்பெரண்ட் ஃபார்மும் மாற்றணும். அப்போ இ பவர் ஃபார்மெட்டுக்கு அதை எழுதிருவீங்களா, அதுதான் உங்களுடைய ரிசல்ட் வேல்யூ. இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணணும். ஏன், நம்ம எடுத்துட்ட ஃபங்க்ஷனில் லாக் இல்லை இல்லையா, அந்த லாக் இல்லாததுனால இப்போ அந்த லிமிட்டும் அதில் இல்லை இல்லையா, இல்லை அதனால இப்போ அந்த லிமிட்டையும் லாகையும் ரெண்டையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்போசிட்டை சேஞ்ச் பண்ண சொல்லுது. அதாவது லிமிட் ஆஃப் லாகும் லாக் ஆஃப் லிமிட்டும் சேம், அதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம். அப்போ நம்ம வந்து அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை அப்ளை பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஒரு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை போடுறதுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆகும். புதுசாக லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமாக போடுறாங்க, ஒரு 8 நிமிஷத்தில் இந்த சம்மை கற்றுப்பான். ஒரு 6 கொஸ்டின் கூட கிடையாது. லக் இருந்துச்சுன்னா இந்த 6 கொஸ்டினை படித்தா ஒரு 10 மார்க் கேரண்டீடு. வெல், வி கேன் ஆல்வேஸ் ராக். எமர்ஜென்சியில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள மறக்காதீங்க, சூர்யா 108 ஜாயின் பண்ணுங்கள்.